வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன மயம் செய்தாய் பெண்ணே எபிசோட் 238. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டிங் வித் தெரஸ் கவின் டேரி நெஞ்சோடு வச்சு கட்டுப்பிடிச்சு அழறாரு. அவர் ஷோல்டரில் யாரோ கை வைக்கிறாங்க. கவின் ஷாக்காக கண்ணை தொடச்சிட்டு டேரி பின்னாடி மறைச்சிட்டு திரும்புகிறாரு. அங்கே ஆதி நிற்கிறாரு. கவின் தடுமாற்றமா, ப்ரோ நீங்கள் இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஆதி, உங்களை தேடி தான் வந்தேன். ரூமுக்கு போனால் நீங்கள் இல்லை, இங்கே டோர் ஓப்பனில் இருந்துச்சு, ஒரு ஆள் இங்கே இருப்பீங்கன்னு நினச்சி வந்தேன். நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க. கவின், என்ன விஷயமா தேடிங்க ப்ரோ? ஆதி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஃப்ரீயாக இருக்கீங்களா? கவின், சொல்லுங்கள் ப்ரோ. ஆதி, மித்ரா உங்களை லவ் பண்ணுறாளா? கவின் ஷாக்கில் கையில் இருக்க டேரி கீழே போடுறாரு. ரெண்டு பேர் திரும்பி பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகி மித்ரா பிக்சர் தெரியுது. கவின் அதை எடுக்க போகிறார். அதுக்குள்ளே ஆதி அதை எடுத்து பார்க்குறாரு. கவின் மித்ரான் இருக்கு. ஆதி நிமிந்து கவினை பார்க்குறாரு. கவின் பயத்தோடு ஆதி பார்க்குறாரு. கவின், ப்ரோ அது வந்து ஆதி அப்படின்னா நீங்களும் மித்ராவை லவ் பண்ணுறீங்க. கவின், ப்ரோ அது ஆதி ஆஃப்டர்நூன் வனித்து உங்ககிட்ட பேசிட்டு இல்லை இல்லை திட்டினதை கேட்டேன். ஆஃப்டர்நூன் காவேரி பழைய துணி கொடுக்குற ஒருத்தர்கிட்ட பாரோட கிழிஞ்சி துணி கொடுக்க போகிறாங்க. அப்போ தான் ஆதி உள்ளே வரும்போது அதை வாங்கிட்டு ரூமுக்கு போவார். அப்போ கவின் ரூமில் சத்தம் கேட்டு அப்படியே நிற்கிறாரு. வனிதா கவினை திட்டிட்டு போகிறத கேட்டுட்டு அப்புறம் கவின்கிட்ட பேசுகிறான். அவரோட ரூமுக்கு போகிறாரு. கவின், ப்ரோ அது வந்து ஆதி இந்த டைரி 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுன்னு இதில் உள்ள வருஷமே சொல்லுது அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே மித்ராவை தெரிஞ்சிருக்கு. கவின் எதுவும் சொல்லாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. ஆதி, நீங்கள் இப்போ உண்மையை சொன்னால் என்னால் ஒரு முடிவு எடுக்க முடியும். கவின், எனக்கு மித்ராவை தெரியும் ப்ரோ, ஆனால் மித்ராக்கு என்ன தெரியாது. ஆதி, புரியல கவின். கவின், நான் பாண்டிச்சேரி காலேஜில் எம்பிஏ ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்கு எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் எங்கள் காலேஜுக்கு வந்திருந்தாங்க. மித்ரா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்தாங்க. அப்போ தான் மித்ரா ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் அட் கவின் காலேஜ். காம்படிஷன் நடக்கிறதால கிளாஸ் எதுவும் நடக்கலை. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் காலேஜ் கேம்பஸில் பரபரப்பாக இருந்தாங்க. மற்ற காலேஜ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு பஸ்லேருந்து இறங்குற பொண்ணுங்களை பார்த்து அங்கே இருக்க ஒரு பெஞ்சில் ஒரு கேங் பசங்க உட்காந்து பொண்ணுங்களுக்கு மார்க் போடுறாங்க. அப்போ மித்ரா காலேஜ் பஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இறங்குறாங்க. ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இறங்கியாச்சா? வனிதா, மேடம் மித்ரா என்ன இறங்கலை? ஸ்டாஃப், இறங்க முள்ள என்ன பண்ணுறா? வனிதா, மேடம் அவளோட பர்ஸ் சீட்டு கடையில் விழுந்துடுச்சு, அதை எடுத்துகிட்ருக்கா. ஸ்டாஃப், சீக்கிரமாக எடுத்துகிட்டு இறங்க சொல்லு. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் அந்த மரத்துக்கீழே வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஸ்டே பண்ண ரூம் கீ வாங்கிட்டு வரேன். ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே மேடம். ஸ்டாஃப் ஆஃபீஸ் ரூமுக்கு பேச போகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் மரத்து பக்கத்தில் போகிறாங்க. பாய் 1, டே மச்சான் என்னடா இது, இந்த காலேஜ் பொண்ணுங்களும் நல்லா இல்லை. பாய் 2, அதானே இதுக்கு நம்ம காலேஜில் காம்படிஷன் வைக்காமலே இருக்கலாம். வனிதா, ஏ மித்ரா சீக்கிரமாக எடுத்துகிட்டு வாடி. மித்ரா இதோ வரன் குரல் கேட்க பசங்களார் பஸ்ஸை பார்க்குறாங்க. 3x10 வரைக்கும் டாப் போட்டு ஒரு பொண்ணு இறங்கி வரா. அவளோட ஃபேஸ் தெரியல, முன்னாடி ஹேர் விழுந்து கிடக்கு. எல்லா பசங்களோட ஃபேஸை பார்க்க ஆர்வமாக இருக்காங்க. லாஸ்ட் ஸ்டெப்பில் நின்று அழகாக ஹேரை தலையை திருப்பி பின்னாடி போடுறான். அங்கே இருக்க பசங்களார் அவளை பார்த்து சொல்லிவிடுறாங்க. வனிதா பஸ் கிடச்சிதா? மித்ரா, ஆமாண்டி இதோ. வனிதா, சரிவா போகலாம். மித்ரா வனிதா கூட பேசிட்டு முன்னாடி நடக்கிறான். அந்த கூட்டத்தில் இருக்க பசங்க மித்ராவை சைட் அடிக்க ஒருத்தவங்க ஃபேஸில் கை வச்சு பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி எட்டி பார்க்குறான். மித்ரா ஸ்டைலாக நடந்து வரா. அவன் மித்ராவை மேலேருந்து கீழே வர பார்க்குறான். அவன் பார்த்தது மற்ற பசங்க சைட் அடிக்கிற ஸ்டாப் பண்ணுறாங்க. பிரவீன், ம், பார்க்க நல்லா தான் இருக்கான். பாய் 1, மச்சான் இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்கு வந்திருக்கான். பொண்ணுன் வாழ் தடுத்து இங்கே காட்டாத, பிரின்ஸிபலுக்கு தெரிஞ்சால் பிரச்சனையாகிடும். பிரவீன் அவங்கள பார்த்து நாக்கில் ஒரு லுக் விட்டுட்டு எழுந்து போகிறான். வனிதா மித்ரா பேசிட்டு நடந்து வரேன். பிரவீன் அவங்க முன்னாடி நடந்து போய் வேணுனே மித்ரா வெடிக்கிறான். பிரவீன் திரும்பி சாரின்னு சொல்கிறதுக்குள்ளே மித்ரா அவங்க கடத்தில் பலார்னு ஒரு அரை விடுறான். பிரவீன் கணத்தில் கை வச்சு சுற்றி பார்க்குறான். ஒட்டுமொத்த காலேஜும் இவங்கள தான் பார்க்குது. அவனுக்கு அசிங்கமாக போச்சு. சதீஷ், என்னடா இது, சப்புன்னு வச்சிட்டா ராட்சசியாக இருப்பா போல. கவின், அழகான ராட்சசி. சதீஷ், என்ன டே சரியில்லை. கவின், நம்ம காலேஜ் பொண்ணுங்க மாதிரி அமைதியாக போகாமல் திருப்பி கொடுத்தாலே சூப்பர்டா. அந்த பொண்ணு தைரியசாலி தான். சதீஷ், ம், அதை விட பிரவீன் மோசமானவன். கவின், அதை விட அங்கே நடக்கிறத பாரு. பிரவீன் கோவமா, எங்கள் காலேஜுக்கு வந்து என்னை அடிக்கிறியா? மித்ரா கோவமா, உங்கள் காலேஜுக்கு வந்தால் பொண்ணுங்களை எழுப்பியா? அந்த ரேட் உனக்கு யார்டா கொடுத்தது? பிரவீன், ஏய் நான் யார் தெரியுமா?
மித்ரா அது எனக்கு தேவையில்லாதது. அதுக்குள்ளே அவங்க ஸ்டாஃப் வரேன். பிரவீனோட முறைச்சிட்டு அங்கேருந்து போகிறான். வனிதா, ஏய் என்னடி இது, அடுத்த காலேஜில் வந்து. மித்ரா, ஏய் இன்னமும் நான் அவங்ககிட்ட வம்பு பண்ண மாதிரி கேட்குறேன். அவன் தான் வேறனே அடித்தான், நான் திருப்பி கொடுத்தேன். வனிதா அவங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாதவா போலாம். எல்லோரும் உள்ளே போகிறாங்க. கவின் மித்ரா பார்த்து நிற்கிறான். பக்கத்தில் சதீஷ் கவினை கூப்பிட்றான். ஆனால் கவின் மித்ரா சைட் அடிக்கிறதால கவனிக்கலை. சதீஷ் அவன் ஷோல்டரில் கை வச்சு உழுக்கிறான். அப்போ தான் கவின் ரியாலிட்டிக்கு வராரு. கவின், டே என்னடா வேணும்? சதீஷ், டே வேணாண்டா, அந்த பொண்ணை பார்த்தில இடிச்சதுக்கு எப்படி அடித்தானு, நீ என்னென்னா அவளை சைட் அடிக்கிற. கவின், வெக்கத்தோட அழகாக இருக்காடா. சதீஷ், திம்மராகவும் இருக்கான். கவின், அதாண்டா அவளோட அழகு. சதீஷ், டே அந்த பொண்ணை பார்த்தா பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி தெரியுது. கவின், பணக்கார வீட்டு பொண்ணுன்னா லவ் வராதா? சதீஷ் என்ன லவ்வா, டே ஏதோ சைட் அடிக்கிறேன்னு பார்த்தா லவ்னு சொல்கிறேன், அவள் யாருன்னே தெரியாதுடா. கவின், ஆமாம், அவள் யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? கவின் ஒரு லுக்கோட திரும்பி சதீஷை பார்க்க, சதீஷ் சேஸ்கேப்பாக பார்க்குறான். கவின் அவனோட ஷர்ட் கலர் பிடிச்சு நிறுத்துகிறான். கவின், மச்சான், சதீஷ் இப்போ என்ன, அந்த பொண்ணு யாருன்னு விசாரிச்சு சொல்லணும் அதானே? கவின், நீ தாண்டே என் ஃப்ரெண்டு. சதீஷ், இதுக்கு தானடா ஃப்ரெண்டை பிடிக்கிறீங்க. கவின், என்ன? சதீஷ், விசாரிச்சு வரேன்னு சொன்னேன்டா, கிளம்புறேன். கவின், சீக்கிரண்டா. சதீஷ் மெயின் வைஸ், அது சரி, பார்த்து 10 நிமிஷம் ஆகல, அதுக்குள்ளே லவ். கவின், லவ் பண்ண 10 நிமிஷம் வேணாண்டா, ஒரு செகண்ட் அவள் கண்ணை பார்த்தா போதும், காதல் பொங்கி வந்துடும். சதீஷ், லூஸ் ஆகாமல் இருந்தால் சரி. கவின், இன்னும் முறைக்கேன், சதீஷ் கிளம்பிட்டேன். கவின் மித்ராவை நினச்சி ட்ரீமில் இருக்கான். சீன் ஷிஃப்ட் வில்லன் கேங். பிரவீன் கண்ணத்தில் கையை வச்சுட்டு மித்ரா அடித்தது யோசிச்சுட்ருக்கான். சுற்றி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை பாவமாக பார்க்குறாங்க. பாய் ஒன், மச்சான் விடுடா, அவளுக்கு உன்னை பற்றி தெரியாது, தெரிஞ்சிருந்தா அவன் அடிச்சிருக்க மாட்டான், ஏன் முன்னாடி நின்று பேசியிருக்க மாட்டான். பிரவீன் கோவமாக அவனை எட்டி உதைக்கிறான். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அவனை தூக்கி விடுறாங்க. பிரவீன் கோவமாக, என்னை பார்த்து உங்களுக்கு எப்படி தெரியுது? என் கணத்தில் கையை வச்சு ஒட்டு மொத்த காலேஜும் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டேன்ல, விடமாட்டேன், நான் அசிங்கப்பட்ட மாதிரி அவளையும் அசிங்கப்படுத்துவேன். பாய் டூ, மச்சான் அந்த பொண்ணை பார்த்ததில்ல ஏதோ பெரிய வீட்டு பொண்ணு மாதிரி இருக்குது, அதான் அவங்ககிட்ட அப்படி நடந்துக்கிறான். பிரவீன், அவள் யாராக வேணா இருக்கட்டும், ஆனால் என் மேலே கையை வச்சு நிம்மதியாக இருக்கக்கூடாது. அவள் எந்த ரூமில் தங்கியிருக்கான்னு பாருங்கள். பாய், சரிடா. சீன் ஃபேட்ஸ். காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது, எல்லோரும் ரெடி ஆகுறாங்க. மித்ரா டான்ஸ் காம்படிஷனுக்கு வந்திருக்கான். ஒவ்வொரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. கவின் காலேஜில் நடக்கிறதாலையும், கவின் என்சிசி கேம் இருக்கிறதாலையும் அவர் தான் எல்லாம் பொறுப்பாக பார்த்துக்கிறாரு. கவின் ஸ்டேஜ் பக்கத்தில் நிற்கிறாரு. சதீஷ் வரான். சதீஷ், மச்சாவளோட பேர் கவின் மித்ரா. சதீஷ், உனக்கு எப்படிடா தெரியும்? கவின் சதீஷ் கணத்தை பிடிச்சு திருப்பேன். ஸ்டேஜில் மித்ரா டான்ஸ் ஆட ரெடி ஆகிறான். மித்ரா அழகாக கேஷுவல் டான்ஸ் ஆடுறான். கவின் அவளை ரசித்து பார்க்குறாரு. எல்லோரும் கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணுறாங்க. கவின் ரொம்ப சந்தோஷமாக கிளாப் பண்ணுறாரு. சதீஷ், டே கை வலிக்கு போதுடா, கவின் என் பொண்ணுகிட்ட அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறப்பார், கண்டிப்பாக அவளுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். சதீஷ், முடிவே பண்ணிட்டியா? கவின், எங்களுக்கு 2 பசங்க கூட இருக்காங்கடா. சதீஷ், அது சரி, ட்ரீமில் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி குழந்தை பெற்றாச்சா, அப்புறம் ஃபங்க்ஷன் முடித்து எல்லோரும் சாப்பிட போகிறாங்க. கவின் அவளோட ஒவ்வொரு செயலையும் ரசிக்கிறாரு. மித்ராவுக்கு தெரியாமல் அவளை ஃபோட்டோ எடுக்கிறாரு. சதீஷ், டே அந்த பொண்ணு ஊர் சென்னை, இங்கே ஹாஸ்டலில் தங்கி காலேஜ் படிக்கிறான், அவளை தான் டீட்டெயில்ஸ் கிடச்சிது, அதுக்கு மேலே தெரியல. கவின், எனக்கு இது போதுண்டா. லஞ்ச் முடிச்சது, எல்லோரும் கொஞ்சம் நேரம் பிரேக் எடுக்கிறாங்க. பிரவீன் மித்ராவை எப்படி பழி வாங்கலான்னு யோசிச்சுட்டு ஒருத்தனை கூப்பிட்டு காதலே ஏதோ சொல்கிறான். அவன் பயத்தோடு முடிக்கிறான். பிரவீன் கண்ணால் மிரட்ட அவன் சரின்னு சொல்லிட்டு ஓடுறான். அப்புறம் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. மித்ரா வனிதா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட உட்காந்து ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ணுறாங்க. ஒருத்தன் வந்து அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஜூஸ் கொடுக்குறான். மித்ராவும் வனிதா கிட்ட பேசிவிட்டு அவன் கொடுக்குற ஜூஸ் வாங்கி குடிக்கிறான். அவன் திரும்பி டோர்கிட்ட போய் வெளியே நிற்கிற பிரவீனுக்கு கை காட்டுறான். பிரவீன் மெயின் வைஸ், இதுக்கப்புறம் நீ எந்த காலேஜுக்கும் காம்படிஷன் போக முடியாதடி, ஏன் உன் காலேஜுக்கு படிக்க போக முடியாதளவு காக்கிறேன்டி. பிரவீன் மித்ராவை பார்த்து டெரர் ரூப் விட்டுட்டு போகிறான். ஒருத்தன் மித்ரா வனிதா பேசிகிட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்தில் வரான். பாய், மேடம் இங்கே மித்ரா யார்? மித்ரா, நான் தான், ஏன் கேட்குறீங்க? பாய், மேடம் உங்கள் ஸ்டாஃப் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. மித்ரா, அப்படியா, வரேன் வனிதா, நான் போயிட்டு வரேன். வனிதா, சரிடி. மித்ரா அந்த பையன் கூட வெளியே போகிறான். அவளுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுது, இருந்தாலும் சமாளிச்சுட்டு நடந்து போகிறான். மித்ரா, மேடம் இங்கே இருக்காங்க. பாய், அதுவும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ரூமில் இருக்காங்க. ஆடிட்டோரியமும் கிளாஸ் ரூமும் தூரமாக இருக்குது. மித்ராவுக்கு கண்ணு ப்ளூராக தெரியுது. கண்ணை கசக்கிக்கிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறான். கவின் எக்ஸ்ட்ராமா காம்படிஷனுக்கு காலேஜ் நேம் லிஸ்ட்டை ரெடி பண்ணிகிட்ருக்கான்.
அப்புறம் மித்ரா சைட்டுக்கு திரும்புகிறார். அங்கே மித்ரா இல்லை, வனிதாவும் ட்ராமாவுக்கு ரெடி ஆகிறான். கவின் ஆடிட்டோரியம் ஃபுல்லாக கண்ணனை சொல்லலை விடுறாரு. எங்கேயும் மித்ரா இல்லை. அங்கே நிற்கிற சதீஷை கூப்பிட்றாரு. சதீஷ் என்னடா கவின் என் பொண்டாட்டி எங்கடா? சதீஷ் உனக்கு எப்படா கல்யாணம் ஆச்சு? கவின் டேய் சதீஷ் ஓ மித்ரா கேட்குறியா? அங்கே தானே இருந்தா? கவின் அங்கே இல்லடா, போய் பாரு. சதீஷ் அவள் ஃப்ரெண்டு கூட இருப்பாடா? கவின் என் பொண்டாட்டியோட ஃப்ரெண்ட் ட்ராமா காம்படிஷனுக்கு போயிருக்கான். நீ போய் என் பொண்டாட்டி எங்கேன்னு பாரு. சதீஷ் ஸ்லோ வாய்ஸில், கட்டின புருஷன் கூட பொண்டாட்டி இப்படி தேட மாட்டான். கவின் புலம்பாமல் போடா. சதீஷ் ஆடிட்டோரியம் ஃபுல்லாக தேடுறான், மித்ரா எங்கேயும் இல்லை. அதே நேரம் மித்ரா ஃபஸ்ட் ஃப்ளோரில் தள்ளாடிட்டு நடந்து போகிறான். கிளாஸ் ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறான். சேரில் ஒருத்தர் இருக்காங்க, மித்ரா கண்ணை கசக்கிட்டு அது யாருன்னு பார்க்குறான். அது பிரவீன். பிரவீன் என்ன மேடம், உங்கள் மேடமை தேடுறீங்களா? மித்ரா ராஸ்கல் திரும்பி நடக்க போகிறான். நடக்க முடியாமல் தள்ளாடி அங்கே இருக்க பெஞ்சில் விழுறான். பிரவீன் என்ன பாப்பா, காலையில் அவனை சூடாக பேசினா இப்போ புசுக்குன்னு விழுந்துட்டேன். பிரவீன் அவன் கையை பிடிக்கிறான். மித்ரா அவன் கையை தட்டி விட்டுட்டு எழுப்பி டோர் பக்கத்தில் போகிறான். மித்ராவை கூட்டிகிட்டு வந்து டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணுறான். கவின் பாப்பா உன்னால் இங்கேருந்து வெளியே போகவே முடியாது, காலையில் எல்லோரும் முன்னாடி நடித்து அசிங்கப்படுத்தினேன்ல, அதே மாதிரி போகணுன்னா அசிங்கப்படுத்த போகிறேன்டி. பிரவீன் மித்ரா ஷோல்டரில் கை வைக்கிறான். மித்ரா அவனை தள்ளி விடுறான். அவளுக்கு பிரவீன் ஃபீஸ் ஒழுங்காக தெரில, கண்ணை தொடச்சிட்டு பார்க்குறான். பிரவீன் என்ன பாப்பா மயக்கம் வருதா? அது ஒன்றும் இல்லை, நான் தான் நீ குடிச்ச ஜூஸில் மயக்க மருந்து மிக்ஸ் பண்ணேன், இனி நீ நினச்சாலும் என்னை தடுக்க முடியாதடி. பிரவீன் அவளோட ட்ரெஸ்ஸில் கை வைக்கிறான். மித்ரா மெதுவாக கண்ணை மூடுறா. மா எங்கள் தொடரும்.